பெட்ரோல் டீசலோட ரேட் வந்து உயர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற அத்தியாவசிய பொருட்களுடைய விலையுமே அதிகமாக தானே செய்யும். ஐபிஎஸ் படித்தவங்களுக்கு இது தெரியவே தெரியாதா? பார்வையாளர்களுக்கு என் பணிவான வணக்கம். திஸ் இஸ் சதீஷ்குமார் ஃப்ரம் மோகன்குமார் நியூஸ். பெட்ரோல் டீசல் விலை உயர்றனால மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, அவங்க எதை பற்றி கவலைப்படுறதில்லை. பெட்ரோல் டீசல் விலையை வந்து உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லி பிஜேபி வேட்பாளர் வந்து அண்ணாமலை அவங்க வந்து ஒரு பிரஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. எப்படி சார் பெட்ரோல் டீசல் விலை உயரனால மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு எப்படி நீங்கள் மக்களை பற்றி புரிஞ்சிக்காமல் மக்கள்கிட்ட எந்த ஒரு அர்த்தங்களும் கேட்டு தெரிஞ்சிக்காமல் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் எப்படி சொல்லலாம்? மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, ஏறனால அவங்களுக்கு என்ன கவலையும் இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? தெரியுமா, ஒவ்வொரு ஒரு சராசரி மனுஷனும் ஒரு டூ வீலர் கண்டிப்பாக வச்சிருப்பான். அவனுக்கு டெய்லியும் அவன் பெட்ரோல் போட்டு தான் ஆகணும், வேலைக்கு போயாகணும். எப்படி அவன் குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியே போகணும், ஏதாவது விசேஷத்துக்கு போனாலும் பெட்ரோல் போட்டு போயாகணும். ஒரு மாத சம்பளத்தில் பெட்ரோலுக்குன்னு சொல்லி இப்போலாம் பட்ஜெட்டில் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு சராசரி மனிதர்களும் சரி, மிடில் கிளாஸில் உள்ள எல்லாருமே இந்த பெட்ரோல் விலை ஏற்றத்திற்காக ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்படி மக்கள் கவலையப்படலை அப்படின்னு நீங்கள் எப்படி ஓப்பனாக சொல்ல முடியும்? நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க, அவங்களுக்கு பிஜேபி வந்து கொடுத்துரும் பெட்ரோலுக்கே எல்லாத்துக்கும் கொடுத்துரும் உங்களுக்கு, அதனால் உங்களுக்கு கவலை இல்லைன்னு நீங்கள் தாராளமாக சொல்லியிருக்கலாம். அண்ட் நீங்கள் ஒரு ஐபிஎஸ் படித்து பாஸ் ஆன ஒரு ஆள் வேறு, அண்ட் பெட்ரோல் டீசலோட ரேட் வந்து உயர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற அத்தியாவசிய பொருட்களுடைய விலையுமே அதிகமாக தானே செய்யும். ஐபிஎஸ் படித்தவங்களுக்கு இது தெரியவே தெரியாதா? இல்லை என்ன, பிஜேபியில் உள்ளவங்க எல்லாரும் அப்பப்போ உளருவாங்கன்னு தெரியும், ஆனால் இப்போ வரவங்க எல்லாமே உளறிட்டே இருக்கீங்களே, இதை அடுத்து ஒருத்தவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த போல் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம இந்த சேனலில் பேச போகிறோம். அண்ட் இந்த சேனல் நீங்கள் இதுக்கு முன்னே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த பெட்ரோல் டீசல் விலையை பற்றி இந்த அண்ணாமலை அவர்கள் சொன்னதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சு அப்படின்னா இல்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.